ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய வீடியோவை பார்க்க சொல்ல அப் நெக்ஸ்ட்டில் நம்மளுடைய வீடியோவை வரதுக்கு நாம் என்ன பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ பார்க்க சொல்ல அப் நெக்ஸ்ட்டில் அவங்களுடைய வீடியோவே இருக்கும். அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும். சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு ரீகமெண்டில் வந்து வேறு வீடியோஸு சஜஷனில் வந்து காட்டும். அந்த மாதிரி வரக்கூடாது. நம்மளுடைய வீடியோவை அடுத்தடுத்து நமக்கு வியூவர்ஸுக்கு பார்க்குற மாதிரி வரணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோவை முறையாக அப்லோட் பண்ணிடுறோம். அப்லோட் பண்ணிட்ட பிறகு ஒரு வீடியோஸ்லாம் பார்க்க சொல்ல அப் நெக்ஸ்ட்டு அவங்களுடைய வீடியோ வராது. மினிமம் மேக்ஸிமம் இந்த சின்ன யூடியூபர்ஸுக்கு தான் அந்த மாதிரி வராது. ஏன் அப்படின்னா, அவங்க சரியாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம டைட்டிலையும் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலோட நேமை வந்து ஆட் பண்ணோம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களா, ப்ளூ கலர் டைட்டில், அதுலேயும் வந்து நம்மளுடைய சேனலோட நேமை வந்து ஆட் பண்ணோம். அதே மாதிரி டேக்லேயும் வந்து நம்மளுடைய சேனல் நேமை வந்து ஆட் பண்ணோம். இது எல்லாத்துலேயுமே நம்ம சேனல் நேமை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா, பிளேலிஸ்ட்டு. இப்போது நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு மூணு விதமான ஒரு கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ரன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் அது எந்த கேட்டகரி அப்படின்ட்டு பார்த்து அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அந்த வீடியோவை ஆட் பண்ணிடணும். அப்லோட் பண்ண சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டு தான் நமக்கு இந்த மாதிரி அப் நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுடைய வீடியோ வரதுக்கு ரொம்பவே பெருசாக உதவுது. பிளேலிஸ்ட் தான், நீங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ண சொல்ல பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப் நெக்ஸ்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டேகு, டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், இது மூணுத்துலேயும் வந்து நீங்கள் உங்களுடைய சேனலோட நேமை வந்து ஆட் பண்ணணும். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு யூடியூப் வந்து சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணணும், நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகும், உங்களுடைய வீடியோஸ் வந்து வியூஸ் அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் சேனல் பிடிச்சி உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அதே சப்ஸ்கிரைபர் ஆகும், நிறைய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ சொல்லி உங்கள் வீடியோவை வந்து உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகாதான்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ கீழே நீங்கள் இதை பாருங்கள், என்னுடைய வீடியோ எத்தனை வந்து ரீகமெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து என்னுடைய வீடியோஸ் வராமல் இருக்கலாம், அதுக்காக வரல அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வரும். ஒரு மூணு வீடியோஸு கம்பல்சரி வரும். மூணு வீடியோஸு நீங்கள் ஏற்கனவே என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இல்லை நியூவாக இப்போ நீங்கள் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு வீடியோ வச்சு கீழே ரீகமெண்டில் அப் நெக்ஸ்ட்டில் வந்துருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ப்ரூஃபு. உங்கள் சேனலுக்கும் உங்களுடைய வீடியோவை பார்க்க சொல்ல இந்த மாதிரி வரணுன்னா இப்போது இந்த நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.